உத்தரப்பிரதேசல இருக்கிற லக்னோவில அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துச்சிருக்காரு. ரஜினிகாந்த் தன்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்து வரவேற்றிருக்காரு யோகி ஆதித்யநாத். காரில் இருந்து இறங்கியதும் யோகியோடைய காலை ரஜினி தொட்டு வணங்கியிருக்காரு. இந்த சம்பவம் சோசியல் மீடியால பெரும் புயலையே கிளப்பி இருக்கு. 73 வயசுடைய ரஜினிகாந்த் ஒரு 51 வயசுடைய அரசியல்வாதியோட காலில் விழுந்திருக்காரு. அவருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையா? அது போன்ற கடுமையான கருத்துக்கள் சமூக வலைதளத்துல அதிகமா பகிரப்பட்டு வருது. ஜெயிலர் படம் வெளியாவதற்கு முன்னாடியே இமயமலம் பயணம் மேற்கொண்ட ரஜினிகாந்த் உத்தராகண்ட்ல இருக்கிற பல ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு கடைசியில பாபா குகைக்கும் போயிருக்காரு. அங்க போய் தியானமும் பண்ணியிருக்காரு. பின்னர் இந்த ஆன்மீக பயணத்தை முடிச்சுட்டு ஜார்க்கண்ட் மாநில ராஞ்சியில இருக்கிற யோகதா சத்சங்கா சொசைட்டி ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறமா அம்மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனை நேர சந்திச்சுட்டு நேத்திக்கு உத்தரப்பிரதேச மாநிலமுடைய லக்னோவில வந்திருக்காரு. பின்னர் மாநில ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேலை சந்திச்சிருக்காரு. அப்புறமா அம்மாநில துணை முதல்வரோட சேர்ந்து ஜெயிலர் படத்தை பார்த்திருக்காரு. அதை தொடர்ந்து எல்லாரும் எதிர்பார்த்தபடி அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவருடைய வீட்டுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்திச்சாரு. யோகிய சந்திச்சப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு மரியாதை கொடுக்கற வகையில காலில் விழுந்திருக்காரு. இந்த சம்பவம் சரியா தவறான்ற பேச்சு சோசியல் மீடியால ஒரு டிபேட்டே கிளப்பி இருக்கு. தன்னை விட வயசுல சின்னவரான யோகியோடைய காலில ஏன் ரஜினி விழணும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலயும் இருந்துட்டு வருது. யோகி ஆதித்யநாத் யூபியில முதல்வர் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி 22 வயசுலயே தன்னுடைய சம்சாரி வாழ்க்கையை துறந்துட்டு சன்னியாசத்திற்கு திரும்பியவர். அது மட்டும் இல்ல, நாதசைவ சம்பிரதாயத்தை பின்பற்றும் கோரக்நாத் மடத்தோய பீடாதிபதியும் கூட. இத்தகைய ஆன்மீக மேன்மையை கொண்ட யோகி ஆதித்யநாத்துக்கு தன்னுடைய சாஷ்டாங்க மரியாதையை தான் சூப்பர் ஸ்டார் செஞ்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு ஆன்மீக நாட்டம் உள்ளவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆன்மீகவாதிகள் மீது மரியாதை செலுத்துறது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த இடத்துல எவருக்கும் விமர்சனம் செய்யவே இடம் இல்ல. இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கடந்த வருஷம் டிசம்பர் மாசத்துல ஆந்திராவில உள்ள கடப்பா தர்காவுக்கு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானோட சேர்ந்து வழிபாடு செஞ்சாரு. இப்போ ரஜினியை விமர்சிக்கும் விமர்சகர்கள் அப்போ எங்கதான் போனாங்கன்னு தெரியல. இதே போல இன்னொரு வீடியோவும் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியில சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய காலில் இயக்குனரும் நடிகர் விஜயோடைய தந்தையுமான எஸ் ஏ சந்திரசேகர் விழ முயற்சி செஞ்சாரு. ரஜினி அவரை தடுத்தாரு. இந்த வீடியோவும் இப்போ இணையத்துல அதிகமா பரவிட்டு வருது. ரஜினி எஸ்ஏசியை விட 6 வயசு சின்னவர். ஆனாலும் எஸ் ஏ சந்திரசேகர் ரஜினி மேல வச்சிருக்கிற மரியாதை ஆன்மீகம் கலந்தது அப்படிங்கறதுனாலும் ரஜினி தான் எனக்கு ஆன்மீக குருன்னு எஸ்ஏசி கூறியதும் இங்க கவனிக்கத்தக்கது. ஜெயிலர் உலகம் முழுவதும் பார்க்காத வசூலை பார்த்திருக்கு. தான் வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கறத மீண்டும் ரஜினி நிரூபிக்கும் வகையில ஜெயிலருடைய வெற்றி அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரெண்டுக்கு குந்தகம் விளைவிக்கிற முயற்சியில தான் ரஜினி மீது நேத்துல இருந்தே வன்மத்தை ரஜினியோடைய ஹேட்டர்ஸ் கொட்ட தொடங்கி இருக்காங்க. குறைக்காத நாயும் இல்ல, குறை சொல்லாத வாயும் இல்ல, இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் என்ன இதுக்கு விதிவிலக்கா அப்படின்னு ரஜினி ஜெயிலர் பட இசை வெளியீட்டு விழால சொன்னது இப்ப கவனம் பெறுது.